கல்வி என்ற ஆயுதத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையுடன் போதிய வசதிகள் இல்லாத நிலையிலும் ஏராளமான மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்துள்ளனர். அவர்களுள் சிலரை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை அருகே பழமலை நகரைச் சேர்ந்த நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த துறைப்பாண்டி என்ற மாணவர் 414 மதிப்பெண்களையும் தனுஷ் என்ற மாணவர் 412 மதிப்பெண்களையும் பெற்று தாங்கள் யாருக்கும் சடைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்துள்ளனர். என்னோடய ஆசை என்னன்னா டாக்டர் ஆன ஆசை. நான் டாக்டர் ஆகி என் மக்களுக்கு நல்லா சேவை செய்யணும்னு ஆசை. எங்கள் சமூகத்தில் யாரும் படித்ததில்லை. எங்கள் சமூகத்திலே எங்கள் அப்பா காலத்தில் யாரும் படித்தது கிடையாது. எங்கள் சமூகத்தில் இன்னுமே ஊசி பாசி தான் விற்றுட்டுருக்காங்க. அவங்களோட பொழப்பு தளப்பு தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க பயலுங்களை படிக்க வைக்காமல் அவங்க கூட விவகாரத்துக்கு கூட போயிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு கல்வியை பற்றி தெரியலை. கல்வி எவ்வளோ பெரிய வெப்பன்னு அவங்களுக்கு தெரியலை. கல்வி என்ன என்ன அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கல்வி படித்தா அவங்களே படிக்காதவங்க இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாமல் தெரியுறாங்க. நம்மளுக்கு மட்டும் வேலை கிடச்சிருமா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் கிடையாது. நீங்கள் படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு கவர்மெண்ட் எங்களுக்கு சலுகை செஞ்சிச்சுன்னா அதை பார்த்துட்டு 4 பேர் படிக்க வருவாங்க. நாங்கள் படிச்சுட்டு நல்லா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஏழை மாணவி துர்காதேவி தனது கூரை வீட்டில் மின்சாரம் இல்லாததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்து 500க்கு 492 மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் கிடையாது. ஏன்னா இன்னும் போஸ்ட்டு வந்து 3 போஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பணம் பத்தாதனால இன்னும் இழுக்க முடியாமல் தான் வச்சுருக்கோம். 9th 10th 2 வருஷமாகவே கரண்ட் இல்லாமல் தான் படிச்சுருக்கேன். சார்ஜ் போடுறதுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து சார்ஜ் போட்டு அப்படி சார்ஜ் கரண்ட் இல்லைன்னா மெழுகுவர்த்தி வச்சு தான் படிக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக. சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஏழை மாணவியான சாதனா அரசு பள்ளியில் படித்து 492 மதிப்பெண்களை பெற்று மாநகராட்சி பள்ளிகளிடையே முதலிடம் பிடித்துள்ளார். மருத்துவராக வேண்டும் என்பது கனவு என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சாதனா தெரிவித்தார். அந்த வீட்டு வேலையும் செய்யணும், அதே மாதிரி நான் படிக்கணும். நாங்கள் புஷ்பா நகர்ல ஹவுசிங் போர்டில் தான் இருக்கோம். ரொம்ப அந்த இடம் சின்னதாக தான் இருக்கும். வீடு படிக்கவும் இடம் இருக்காது. நான் அந்த ஒரு ரூம்லேயே தான் உட்காந்து படித்தேன். அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருந்தது படிக்க. காஞ்சிபுரம் எல்லப்பன் நகரைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளியான மதன் 477 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் முதல் மாணவராக வந்து சாதித்துள்ளார். இந்த சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி சங்கத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எல்லாரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ என் காலேஜ் ப்ரிப்பேர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனால் நான் அந்த லைன்ல போகலான்னு ஆர்வமா இருக்கேன். நெல்லை மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான தமிழ்ச்செல்வத்திற்கு பிறவியிலேயே கை கால்கள் செயலிழந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வில் 420 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தி உள்ளார். திருப்பூர் மாவட்டம் கடக்கம்பாளையத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளியின் மகள் சந்தியா தமிழில் 100 மதிப்பெண்களை எடுத்து சாதித்துள்ளார்.